ஃபார்முலா 4 கார் பந்தயம் குறித்து சீமான் சாலையோரம் பேசியிருந்தால் ஆபத்தில் முடிந்திருக்கும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். இதுகுறித்து கன்னியாகுமரியில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஆசிரியர்களுக்கு ஊதியம் கொடுக்க வந்து காசு கிடையாது, அந்த வகையில் இதுக்கு எங்கிருந்து காசு வந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து இதை ஒரு வெளியே ரோட்டிலேருந்து கேட்டார்னா அவருக்கு ஆபத்தாக போயிடும்னு சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ உயிர்னாக்கி இது ஒரு தமிழ்நாட்டுக்கே பெருமை, எங்கேயுமே நடத்தாத ஒரு பந்தயம் இங்கே நடந்திருக்குன்ட்டு பெரிய பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாராட்டு வந்துட்டுருக்கு. இங்கே வந்து விளையாட்டுத்துறை வந்து இவ்வளோ தூரம் உயர்ந்து நிற்கிறது, மேம்பட்டு நிற்கிறது என்று சொன்னார். இளைஞர் சமுதாயத்திற்கு அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான விஷயம், அதை கூட இவர் பொறுத்துக்கிட முடியலைன்னா இதுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியுமா? கேரளாவில் கேமா கமிட்டி பல நடிகைகள் வந்து நடிகர்கள் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்காங்க. தமிழ்நாட்டிலேயும் சில நடிகைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாட்டு அவங்களும் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அன்புக்குரிய மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் அவர்கள் சுவாமிநாதன் அவர்கள் அன்றைக்கு பத்திரிகையில் பேசினான்னு பார்த்தேன். யார் எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அது எங்கள்கிட்ட இதுவரை எதுவும் வரல, வந்தோன்னா நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு பாதிக்கப்பட்ட நபர் அப்படி பாதிப்பை கொடுத்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆட்சி தான் இருக்கிறது. நம்முடைய மாண்பு முதல்வர்கள் அதை பலமுறை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய பிரச்சனை வந்து அதை பார்த்துக்கிறாங்க.